ஈரானில் சிக்கி தவிக்கும் மேலும் 40 தமிழக மீனவர்களை சிறப்பு விமானம் மூலம் தாயகம் அழைத்து வர மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களை தாயகம் அழைத்து வர வேண்டும் என கோரி தாம் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் மூலம் ஈரானில் தவித்த 681 தமிழக மீனவர்கள் பாதுகாப்புடன் தாயகம் அழைத்து வரப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார். இந்த மீட்பின் போது கப்பலில் இடப்பற்றாக்குறையால் 40 மீனவர்கள் ஈரானிலேயே தங்கிவிட்டதாகவும் அவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வர மத்திய அரசு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.